நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டு பேர் இளையராஜா ராமராஜன், இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவை ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதில் நிச்சயமாக இவங்க ரெண்டு பேரும் குறிப்பிடப்படணும். கண்டிப்பாக அந்த மாதிரி வந்துட்டு ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவே ஆண்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவை ஆண்டாலும் இந்திய முழுக்க ரசிகர்களை கொண்ட இந்த ரெண்டு பேர், உலகம் முழுக்க ரசிகர்களை கொண்ட இந்த ரெண்டு பேர் அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இணைஞ்சி ஒரு படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாம் ரொம்ப வருஷமாக அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ராகேஷ் மதியழகன் இவங்களுடைய காம்போவில், இவங்களுடைய முயற்சியில் ராமராஜன் மறுபடியும் நடிக்க வந்திருக்கிறாரு. சீக்கிரமாகவே அந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு முதலில் வேறு இசையமைப்பாளர் வந்திருந்தாலும் பின்னால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இளையராஜா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இளையராஜாவை போய் சந்தித்து அவருடைய ஒப்புதலை வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இளையராஜா மியூசிக் பண்ணுறாரு. இளையராஜா இசை பண்ணாலே அந்த படம் பெருசாக ஓடும் அப்படிங்கிறத காலத்தை நம்ம தாண்டிட்டோம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா இளையராஜா சுச்சுவேஷன் இல்லைனாலுமே இளையராஜாவுடைய பாடல் அந்த படத்தில் இருந்ததுனால எத்தனையோ படங்கள் வெற்றிகரமாக ஓடி இருக்குன்னு சொல்லலாம். ராமராஜன் படங்களையும் சொல்லலாம். அப்படி ராமராஜன் படங்களுக்கு இறுதியாக இசையமைச்ச இளையராஜா வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு அனுமோகனுடைய டைரக்ஷனில் மியூசிக் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் வந்து பெரிய பாடல்கள் வந்து வெற்றி பாடல்கள் இல்லை. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமராஜன் வந்துட்டு நடிச்சிருந்தாலும் இளையராஜா வேணுமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஆரம்பத்தில் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. காரணம், இளையராஜாவுக்கு இந்த படத்தில் சுச்சுவேஷன் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினச்சிருக்கிறாங்க. பின்னால் இளையராஜா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சேர்த்துருக்குறாங்க. இளையராஜா இந்த படத்தில் வேலை செய்யணும் அப்படின்னா நல்ல நல்ல சுச்சுவேஷன் அவருக்கு இருக்கணும். இந்த காலகட்டத்தில் இளையராஜா வந்துட்டு பெரிய போராட்டத்தில் தான் இருக்கிறாரு, பெரிய மார்க்கெட்டெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த கூட்டணி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். இந்த கூட்டணியில் மறுபடியும் வெற்றி பாடல்கள் வரணும், அதுதான் நம்மளுடைய விருப்பமும் கூட.